வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தர வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸும் தான் எங்களை அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி கமெண்ட் செக்ஷனில் கேட்க முடியலன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட பேஜ் லிங்க் வந்து நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா ஃபனல்ஸ் ஆஃப் என்டமாலஜி. நான் அதில் உங்களுக்கு கவர் பண்ண போகிறது தைசனாப்டரா ஆர்டர். ஸோ தைசனாப்டரா ஆர்டரில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸான அர்த்தத்தை பற்றி பார்க்கணும்னா, தைசனோனா ஃப்ரிஞ்சிட், அதே மாதிரி டெரானா விங்ஸ். ஸோ ஃப்ரிஞ்சிடு விங்ஸ் இருக்கக்கூடியது தான் இந்த ஆர்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ்னு சொல்லலாம். இதோட காமன் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த்ரிப்ஸ். சரி, இப்போ நம்ம தைசனாப்டரா ஆர்டரில் ஃப்ரிஞ்சிட் விங்ஸ் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே சின்னது, ஸ்லெண்டராக இருக்கும், அதே மாதிரி சாஃப்ட் பாடி இன்செக்ட்ஸ். இதில் முக்கியமாக நிறைய பேர் சந்தேகமாக கேட்குங்க, ஸ்லெண்டர்னால் எப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறது இன்செக்ட்ஸ்லன்னு சொல்லும்போது. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாலும் உடையக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் டவுட்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஸ்லெண்டருக்கான அர்த்தம் புரியலன்னு சொல்லிட்டு கேட்டிங்க, அதனால தான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஸ்லெண்டர்ன்றது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரொம்ப மைனூட் ப்ரெஷர் கொடுத்தாலும் உடையக்கூடியது, அந்த மாதிரி நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம் இன்செக்ட் இதில். ஸோ ஸ்லெண்டர் இன்செக்ட் ஒரு குறிப்பிட்ட தைசனோப்டரால் இருக்கக்கூடியதெல்லாம் ஸ்லெண்டர் இன்செக்ட்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இதோட மவுத் பார்ட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஸ்பிங் அண்ட் சக்கிங். ஸோ ராஸ்பிங்னா அர்த்தம் என்னன்னா கீறி விடுறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ கீறி விட்டுட்டு அதுலேருந்து ஸ்டாப்பை சக் பண்ணுறக்கூடிய இன்செக்ட்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி மவுத் பார்ட்ஸ் கோன் பார்த்தீங்கன்னா ஒரு கோன் ஷேப்டு ஃபார்மாக இருக்கும். அது காரணம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லேப்ரம் அப்புறம் லேபியம் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசல் செக்மெண்ட் ஆஃப் மேக்ஸிலியோட கம்பைண்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த த்ரீ ஸ்டைலர்ஸ் வந்து டூ இதாக பிரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து டூ மேக்ஸிலி, அப்புறமேட்டு வந்து லெஃப்ட் மேடிபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் மேடிபிள்ன்றது வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ இதோட மவுத் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட விங்ஸ் வந்து பார்க்கும்போது ஒன்று ஆப்சண்ட்டாக இருக்கலாம், அப்படின்னா இருந்ததுன்னா லாங்காகவும் நேரமாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட்டையாக இருக்கிறது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃப்ரிஞ்சிடு ஹேர்ஸ் தான். அதோட நேம்லேயே நம்ம பார்த்தோம் ஃப்ரிஞ்சிடு விங்ஸ் இருக்கக்கூடியது. இதோட விங்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும், பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் வந்து பெருசாக காமிக்கிறதுனால இதோட சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அதே மாதிரி இந்த இன்செக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக் ஃப்ளையர்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து எப்படி பறக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விண்டோட டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இன்செக்ட்ஸால் பறக்க முடியும். ஸோ காத்தோடைய திசையை நோக்கி இது வந்து ஜம்ப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த காத்தோடையே பறந்துட்டு இருக்கிறது மூலமா இது ஒரு பாசிவ் ஃப்ளைட் இன்செக்ட்னு சொல்லலாம். இது வந்து ஒரு இந்த தைசனோப்டரால் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி டார்சஸ்ன்ற இந்த இன்செக்ட் லெக்கூடிய டார்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அப்படின்னா டூ செக்மெண்ட்ஸாக இருக்கும். அதே மாதிரி அதோட அப்பெக்ஸில் இருக்கக்கூடிய ஈச் டார்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டிபிள் வெசிக்கல்ன்ற ஒரு காம்பவுண்ட் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இது அப்டோமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டட் ஒன். ஸோ ஆஃப் ஒன் பாயிண்டட்னு ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒரு சில இன்செக்ட்ஸில் ஒரு குரூப் ஆஃப் இன்செக்ட்ஸில் வந்து பாயிண்டடாக இருக்கும். அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் இன்செக்ட்ஸில் வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி அப்பெண்டிகுலர் ரோபஸ்ட் வந்து ப்ரெசென்ட்டாகவும் இருக்கலாம், அப்படின்லாம் ஆப்சண்ட்டாகவும் இருக்கலாம். இப்போ இதோட லைஃப் சைக்கிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட நிப்பன் ஸ்டேஜை ஃபாலோ பண்ணிட்டு ப்ரீ பியூப்பல் பியூப்பல் ஸ்டேஜ் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் இந்த சைக்கிளில் கொடுத்துருக்கேன். இந்த பியூப்பான்றது வந்து எண்டோடர்கோஃபைட்டிக் இன்செக்ட்ஸ் குரூப்பை வச்சு நம்ம பிரித்து கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. அது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த எக்லேருந்து ஃபஸ்ட் இன்ஸ்டா அப்புறம் செகண்ட் இன்ஸ்டா இருக்கு போனதுக்கப்புறம் ப்ரோ பியூப்பா அப்படி, அதாவது ப்ரோ பியூப்பா அப்படின்னா ப்ரீ பியூப்பான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு பாதி அசைவுகள் மட்டும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து பியூப்பா. ஸோ நம்ம நார்மலாக பார்க்குறது, ஸோ இது பியூப்பாவும் ஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா அந்த இன்செக்டை வந்து அப்படியே டாமினேட் பண்ணிட்டு அந்த இன்செக்டோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். ஸோ இந்த இமேஜ்லேருந்தே உங்களுக்கு தெரியும், அதோட கை கால்கள் வந்து அப்படியே இருக்க தெரியும். ஸோ இந்த ப்ரீ பியூப்பா, அதேமாதிரி பியூப்பான்றது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குப்பை அந்த லீஃப் லிட்டர் கீழேயோ அப்படின்னா சாயிலேயோ இந்த இன்செக்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து அடல்ட்ன்றது வந்து எமர்ஜ் ஆகும். ஸோ அதனால தான் இது எண்டோடரகோ இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தைசனோப்டரா பார்த்தாச்சு, அதில் வந்து ஒரு ரெண்டு ஆர்டர்ஸ் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெரப்ரான்ஷியா, அதே மாதிரி டியூப்ளிஃபரா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதில் ஃபீமேல் வந்து அப்பெண்டிகுலர் ஓபோஸ்ட் இருக்குது. அதே மாதிரி டியூப்லரில் பார்த்தீங்கன்னா அப்பெண்டிகுலர் ஓபோஸ்ட்ன்றது வந்து என் ஓபோஸ்ட்ன்றதே ஆப்சண்ட்டாக தான் இருக்கும். இதில் அப்டமன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் டியூப்லைக் ஸ்ட்ரக்சர், ஸோ டியூப் மாதிரி இருக்காது. பட் ஆனால் இதே டியூப்ளிஃபரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டியூப்லைக் ஸ்ட்ரக்சராக
இருக்கும். அதே மாதிரி விங் வினேஷன்றது பார்த்தீங்கன்னா டெரபென்ஷியலாக ப்ரெசென்ட்டாக இருக்கும், அதே மாதிரி டியூப்ளிஃபரால் ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான காமன் டிஃப்ரென்ஸ். அது மட்டும் இல்லாமல் டெரபிரான்ஷியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த்ரிப்பிடே. சரி, இப்போ நம்ம அதோட லைஃப் சைக்கிள் பார்த்தாச்சு, அதோட பாடி கேரக்டர்ஸ் பார்த்தாச்சு, அதே மாதிரி அதோட இருக்கக்கூடிய சப் ஆர்டர்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லிட்டு இந்த இன்செக்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட் ஆஃப் தி த்ரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிப்பிடே ஃபேமிலியில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபைட்டோஃபேகஸ் இன்செக்ட்ஸ், அதாவது பிளான்ட்டோட சாப்பை சாப்பிட்டு வாழக்கூடிய இன்செக்ட். ஸோ இதோட மெயின் ஃபுட் மெட்டீரியல் பிளான்ட் சாப்பை சக் பண்ணி சாப்பிட்றது மட்டும்தான். ஸோ இப்படி சக் பண்ணி சாப்பிடும்போது இது வந்து நிறையா பிளான்ட் டிசீஸ்க்கு வெக்டராக இருக்குது. அதே மாதிரி எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா ஸ்டென்கைட்டோ த்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு த்ரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் நெசலில் ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்டே சொல்லலாம். சரி, அடுத்து வந்து இப்போ டைப்ஸ் பார்த்தாச்சு, அடுத்து வந்து ஸ்கோபோப்டரா. ஸோ இந்த இதோட எட்டமாலஜிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா டெரானா விங்ஸு. அதே மாதிரி இதில் வந்து பிரிக்கும்போது ஸ்கோக்கோ, ஸ்கோக்கஸ், அப்புறம் போ சோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தான் பிரிச்சுக்கலாம். ஆனால் மூணுக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்னதுன்றது அர்த்தம் தான். ஸோ ரப் லைக், ரப் ஸ்மால், அதாவது ரொம்பவே சின்னது, டஸ்ட் லைக், துகள் மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி கிராப்ட் ஆர் ரப் அப்படின்ற வார்த்தைகள்னால தான் இதை ஸ்கோபோப்டரான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட காமன் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புக்லைஸ், பார்க்லைஸ், டஸ்ட்லைஸ். ஸோ இந்த பேர்லேருந்தே புரியுது இது ஒரு சின்னதாக விங்ஸ் இருக்கக்கூடிய இன்செக்ட் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். ஸோ அதோட பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ விங்கடு அடல்ட், விங்லெஸ் அடல்ட், அதோட நிம்ப். ஸோ அதோட பிக்சர்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து இதுங்களுக்கான கேரக்டர்னு சொல்லும்போது இது வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும், அதே மாதிரி சாஃப்ட் பாடி இன்செக்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். இதோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது முக்கியமாக ஹெட்டில் வந்து ஒய் ஷேப்டு எபிக்ரானியல் சுவிட்சுன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கும். அதே மாதிரி இது ட்ரைசப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான் டைப், ஒரு பல்ஜ் டைப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி மவுத் பார்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைட்டிங்கும் சீவிங் டைப்பும் சொல்லலாம். இதில் மேண்டிபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெவலப்டாக இருக்கும், ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இதில் மோலார் அப்புறம் இன்செசரி ஏரியாஸ் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கும் இந்த இன்செக்ட்ஸில். ஸோ இதோட லாஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராட் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது பிக் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சரில் வந்து பார்ஷியலி சங்கட், ஒரு பாதி வளர்ந்த அளவுக்கு எதுனா வந்து இந்த ஹெட் கேப்சூலில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இதோட லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லெண்டர், ஸோ தொட்டா உடையக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஆப்சென்ட்டாக இருக்கும், அதெல்லாம் தான் நான் பிக்சரில் காமிச்சது. ஸோ விங்ட் ஒன் அஸ் வெல் அஸ் விங்லெஸ் ஒன். இது அப்படி விங் இருந்ததுன்னா அதோட ஃபோர் விங்ஸ் வந்து அதோட ஹைண்ட் விங்ஸை விட பெருசாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர் விங்ஸை விட தான் எப்பயுமே ஹைண்ட் விங்ஸை விட பெருசாக இருக்கும். அதே மாதிரி விங்ஸ்ன்றது வந்து ஒரு ரூஃப் லைக் ஸ்ட்ரக்சராக அப்டமனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். செர்சின்றது வந்து இதில் ஆப்சண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கோகோவிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிகேரியஸ் ஃபீடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதிகமாக சாப்பிடக்கூடியது அப்படின்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி இதில் ஒரு சம் ஆஃப் தி ஸ்கோபிட்ஸ் வந்து இன்னொரபிலிட்டி இருக்குது, அதாவது சில்கை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய எபிலிட்டி. ஸோ பியூபல் கேசஸ் இது பண்ணும்போது அதுக்கு தேவையான சில்கை வந்து அதுவே ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த மாதிரி ஒரு சின்ன எபிலிட்டியும் இருக்குது. ஸோ இதோட டார்சல் பேர் ஆஃப் லேபியல் கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் கிளான்ஸ் தான் வந்து மாடிஃபை இருக்கும், அதுதான் இதோட காரணம். இதோட இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸில் தான். ஸோ அதனால் இது ஒரு காமன் புக் க்ளோஸ்னு சொல்லலாம். இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிப்போசெல ஸ்பீஷியஸ் அப்படின்னு தான் இதோட பேர். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பேப்பரில் இருக்கக்கூடிய பேஸ்ட், அந்த பேஜஸ் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய பேஸ்ட், அதே மாதிரி பைண்டிங் எலமெண்ட்ஸ், அப்புறம் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் அனிமல், அப்புறம் வெஜிடபிள் மேட்ரு, அப்புறம் ஸ்டோர்டு ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபீட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து ட்ரை ப்ரிசர்வ்டு ஹெர்பேரியம், அதே மாதிரி ஹெர்பேரியம் ஷீட்ஸ். ஸோ இப்போது மியூசியம்லலாம் இருக்கக்கூடிய இன்செக்ட் ஹெர்பேரியமாக இருக்கட்டும், இல்லை நம்ம நார்மலாக ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய இருக்க மெட்டீரியலை வந்து டேமேஜ் பண்ணுறது வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த இன்செக்ட்ஸில். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமா நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.